ஹாய், வணக்கம். நேற்று வந்து சிங்கப்பூரோட நேஷ்னல் டே. இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்ல மாட்டாங்க, பட் ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் டே தான், பட் நேஷ்னல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று சிங்கப்பூரோட 55வது நேஷ்னல் டே. ஸோ இந்த நேஷ்னல் டேயை முன்னிட்டு இவங்க வந்து இந்த நேஷ்னல் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், அதாவது ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து லைட் அப் பண்ணியிருந்தாங்க. சிங்கப்பூரோட அந்த ஃப்ளாகோட கலர்ஸ் அந்த ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து லைட் அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லைட்டை பார்க்குறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். இந்த நேஷ்னல் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லாமே சிங்கப்பூரோட ஹார்ட்லேண்ட் அந்த சென்ட்ரல் ஏரியாவில், சென்ட்ரல் லொக்கேஷன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து நேஷ்னல் கேலரி பில்டிங். இது ஒரு ஆர்ட் மியூசியம் பில்டிங், ரொம்ப பழமையானது. 1937 வந்து கட்டியிருக்காங்க. பட் இது முன்னாடி வந்து சிங்கப்பூரோட கோர்ட்டாக இருந்திருக்கு. இப்போது இதுக்கு பின்னாடி இன்னொரு பில்டிங் வந்து சிங்கப்பூரோட ஹைகோர்ட்டாக இருக்குது. இது வந்து 2015 வந்து ஆர்ட் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி திறந்திருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ பார்க்குறது சிங்கப்பூரோட சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்டோட அந்த பில்டிங்ஸ், டாலஸ்ட் பில்டிங், பேங்கிங் அந்த மாதிரி முக்கியமான பில்டிங்ஸ். ஸோ இந்த ஆர்ட் மியூசியம் வந்து உலகத்திலே அதிகமான ஆர்ட் பொருட்களை அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 8000 ஆர்ட் பொருட்கள், கலைப்பொருட்கள் வந்து இங்கே இருக்குதான். இதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தானே, பட் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அந்த பில்டிங்கை பின்னாடி தெரிகிற பில்டிங் தான் சிங்கப்பூரோட சுப்ரீம் கோர்ட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிங்கப்பூரோட விக்டோரியா தியேட்டர். சினிமா தியேட்டர் கிடையாது, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் தியேட்டர். ஸோ அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த விக்டோரியா தியேட்டரில் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப பழமையான பில்டிங். 1862 இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து ராஃபல்ஸ் பிளேஸ் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கும் சிட்டி ஹால் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம். இந்த மியூசியத்துக்கு உள்ளாடி நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், பட் ரொம்ப நாள் முன்னாடி. இதுவும் ஒன் ஆஃப் த டாப் மியூசியம் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் டாப் 10 இந்த மியூசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1997 இந்த மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிற பிரிட்ஜ் வந்து கேவனா பிரிட்ஜ். ஆப்போசிட்டில் தெரிகிற பிரிட்ஜ் வந்து ஆண்டர்சன் பிரிட்ஜ். இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ் வந்து இந்த சிங்கப்பூர் ரிவருக்கு அக்ராஸில், இது இந்த ரிவர் வந்து சிங்கப்பூர் ரிவர், சிங்கப்பூர் ரிவருக்கு அக்ராஸில் வந்து நிறைய பிரிட்ஜ் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. எல்லா பிரிட்ஜுமே லைட் அப் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக எந்த ஃபங்க்ஷனும் இல்லாமலே நார்மலாக லைட் அப் பண்ணியிருப்பாங்க, மக்கள் நடக்கிறதுக்காகவும் இல்லை அந்த சைக்கிளிங் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்காகவும் நல்லாயிருக்கும். நைட் டைமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் இப்போ தெரியுது வந்து ஃபுல்லட்ரான் ஹோட்டல். அந்த ஆண்டர்சன் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தெரிகிற அந்த குளோப் வந்து இந்த எஸ்பிளனேட். அந்த எஸ்பிளனேடுக்கு மேலேயும் வந்து சிங்கப்பூர் ஃப்ளாகை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போட் கீ. ஸோ இந்த நைட் லைஃப் ஏரியா இது, பப்பு, பார், அப்புறமா ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ் இங்கே இருக்குது, நைட் லைஃப் ஏரியா. இதோ இந்த ஐகானிக் ஃபேமஸ் மெரினா பே சாண்ட்ஸ். இப்போ சிங்கப்பூர்னாலே மெரினா பே சாண்ட்ஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு இந்த பில்டிங் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஈவன் லோக்கல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட
அடிக்கடி இந்த பில்டிங்கை தான் திரும்ப திரும்ப ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, வேறு வேறு பொசிஷனில் வேறு வேறு டைரக்ஷனில். நம்ம இப்போ ஃபுலாட்ரான் பே ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் அந்த ஹோட்டல் தெரியுது. இந்த ஃபுலாட்ரான் ஹோட்டல் வந்து ரொம்ப பழமையான ஹோட்டல், இன்னொன்று எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். கிட்டத்தட்ட $400 ஆகுது ஒரு பெர் நைட் ஸ்டேக்கே, சேம் அஸ் அந்த மெரினா பே சாண்ட்ஸ். மெரினா பே சாண்ட்ஸும் பெர் நைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட $400 ஆகுது, நம்ம ஊர் காசுக்கு 20,000 ருபீஸ் ஆகுது மினிமம் ஆகுது. இந்த ஃபுலாட்ரான் ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் டைமில் ரொம்ப ஹை அண்ட் பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி செயல்பட்டு வந்திருக்கு. மெரினா பே சாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 ரூம்ஸ்க்கு மேலே இருக்கும், 2,561 ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஷாப்பிங் மால் இருக்குது, கேசினோ இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. இப்போது நம்ம மெரினா பே ஏரியாவில் இருக்கோம். இந்த சிங்கப்பூர் ரிவர் க்ராஸ் பண்ணி வந்து மெரினா பே ஏரியாவில் இருக்கோம். அந்த மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு அடுத்து இருக்கிற அந்த லோட்டஸ் பில்டிங் வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது இந்த வீடியோவில். அந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிற அந்த பில்டிங் வந்து ஆர்ட் சயின்ஸ் மியூசியம். அதுவும் வந்து ஒரு மியூசியம், ஃப்ரீ என்ட்ரி தான். ரொம்ப பெருசாகச்சுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட 3,500 பீப்புள் வந்து ஒரு அட் அ டைமில் அக்காமடேட் பண்ணுமா. இது நம்ம அனதர் மெயின் ஐக்கானிக் அட்ராக்ஷன் மெர்லயன். ஸோ இந்த மெர்லயன் வந்து யாரும் சிங்கப்பூர் வரவங்க யாரும் மெர்லயன் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஓகே, அவ்வளோதான். நேற்று நான் சுற்றினது இவ்வளோதான். இப்போது ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து இந்த எக்ஸைட்மெண்ட்டில் தப்பான ட்ரெயின் எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டேன். ஸோ இப்போ திரும்ப ரிவர்ஸ் வரேன் பழைய ஸ்டேஷனுக்கு. இந்த சிட்டி ஹால் ஸ்டேஷன் தான் அது. இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆனவுன தெரியும், நகர மண்டபம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சிங்கப்பூரில் எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லேயுமே அந்த தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்போ கரெக்டான ட்ரெயின் வந்துருச்சு, நான் போக வேண்டியது. பாட்டி அம்மா வெளியே வராங்க. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.